Hi folks, welcome to Learn with me. Last content la epdi nama pandas la vechittu or chinna chinna operations, for example or data frame la epdi concatenating, merging indha mari techniques pandradala epdingiradha nama kattukittom. Indha lectures la nama enna panna porona or chinna exercise mari, okay, romba periya standards mari illama or simple ana exercises ah epdi solve pandradhu nu paaka porom. இது எங்கே இருக்குன்னா என் நோட்ஸ்குள்ளே போனீங்கன்னா பேண்டாஸ் எக்ஸசைசஸ் அப்படின்னு இருக்கும். அந்த எக்ஸசைஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ரெண்டு எக்ஸசைஸ் இருக்கும். ஒன்று எஸ்எஃப் சேலரி எக்ஸசைஸ்ன்னு இருக்கும், இன்னொன்று இ காமர்ஸ் பர்ச்சேஸ் எக்ஸசைஸ். இந்த இ காமர்ஸ் பர்ச்சேஸ் எக்ஸசைஸுங்கிறத நீங்களே வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸ் ஆன்சர் தெரியலனா உங்களோட சொல்யூஷன்ஸை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இதில் நம்ம வந்து எஸ்எஃப் சேலரிஸ் மட்டும்தான் நம்ம இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம், ஓகே. இப்போ அதோட க்வெஸ்சன்ஸை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஐ டோல்டு வந்து எப்பயுமே வந்து அதில் ஒரு ப்ராக்டிஸுங்கிறத ஓப்பன் பண்ணி உங்களோட சைட் ஸ்கில் வச்சுட்டு அதை வச்சுட்டே நீங்கள் சைடில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து இந்த சேலரிஸ் டாட் சிஎஸ்பி இந்த சிஎஸ்பி ஃபைலை தான் வந்து நம்ம வச்சு ஆப்ரேட் பண்ண போகிறோம், ஓகே. வாங்க வந்து நம்ம இப்போ பண்ணலாம். பேண்டாஸை நான் ஏற்கனவே இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கீழே ஒரு செல்லில் வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட் என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, பேண்டாஸ் இம்போர்ட் பண்ணியாச்சு, சேலரிஸை ரீட் பண்ணணும், ஓகே. நம்ம என்ன பண்ணலாம், டிஎஃப்ல இருந்து பிடி டாட் ரீட் அண்டர்ஸ்கோர் சிஎஸ்பி. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ஈஸியாக பண்ணிடலாம். ரீட் அண்டர்ஸ்கோர் சிஎஸ்பி ஃபைல் நேம் வந்து சேலரிஸ் டாட் சிஎஸ்பி, ஓகே. இப்போ அந்த டேட்டா ஃப்ரேம் வந்து ரன் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணுங்கிறாங்க, ஹெட் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஹெட்டுங்கிற கமெண்ட் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, பட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட இப்போது ஹெட் கொடுக்காமல் நீங்கள் வெறுமனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காலம்ஸ் டிஸ்பிளே ஆகும்னா, காலம்ஸ் அண்ட் ரோஸ், ரோஸ் வந்து எவ்வளோ டிஸ்பிளே ஆகும்னா ஆல்மோஸ்ட் ஆல் ரோஸ் வந்து டிஸ்பிளே ஆகிரும், இன்க்ளூடிங் த ஆல் காலம்ஸ், ஓகே. உங்களுக்கு நிறையா ரோஸை வந்து எலிமினேட் பண்ணும், மினிமம் நம்பர் ஆஃப் ரோஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டேட்டாவை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட ஃபுல் ரோஸை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ரோஸை பார்த்துட்டு ஒரு நம்மளோட டேட்டா செட்ஸ் இப்படி தான் இருக்குது, நம்மளோட டேட்டா ஃப்ரேம் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷனுக்குள்ளே வந்துருக்கலாம். அதுக்காக நம்ம ஒரு இருக்கிற ஒரு கமெண்ட் தான் ஹெட். நீங்கள் ஹெச்ஏடின்னு கொடுத்தீங்கன்னா அந்த கோட் ரன் ஆயிரும். அது வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் இதை வந்து டிஃபால்ட்டாக கொடுக்கும். இல்லை எனக்கு வந்து த்ரீ வேணும்னா அந்த இதுக்குள்ளே பேராமீட்டரில் த்ரீ கொடுத்தீங்கன்னா அது த்ரீ மாதிரி வந்துடும். அடுத்து என்ன இன்ஃபோ, இந்த கமெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்ததில்லை, நான் இப்போ சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க, ஓகே. df.info டாட் இன்ஃபோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தரும்னா, ஒரு டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற எல்லா காலமோட நேமு அதோடய டேட்டா டைப்பை வந்து அது எடுத்து காமிச்சிடும், ஓகே. டீட்டெயிலாக அது வந்து எப்படி நான் நல் இருக்கா, எத்தனை நான் நல் வேல்யூஸ் இருக்குது, நல் வேல்யூஸ் இருந்தால் அதெல்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு அது வந்து காட்டும் தெளிவாக, இன்க்ளூடிங் கவுண்ட் எவ்வளோ இருக்கும். ஆனால் மெயின் பர்பஸ் என்னென்னா டேட்டா டைப்பை இதில் வந்து பார்த்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுப்போம். அதுக்காகவும் காலம் நேம்ஸ் எடுக்கிறதுக்காகவும் மெயினாக அந்த இன்ஃபோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும். இப்போது அவங்க கேட்குற ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸ்க்காக நம்ம வந்து ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆவரேஜ் பேஸ் பே, ஓகே. இங்கே பேஸ் பேங்கிற காலமோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. நம்ம காலம் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம டைப் பண்ணிடலாம். பேஸ் பே அப்படின்னு கொடுத்துட்டோன்னா பேஸ் பே வந்துடும். இதில் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட் மீன் கண்டுபிடிக்கணும். மீன்னா அதோட ஆவரேஜ், ஓகே. ரெண்டும் ஓகே, இன்னிக்குலாம் வந்துருச்சு, சிம்பிள். அடுத்து என்ன க்வெஸ்சன், ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஓவர் டைம் பே இந்த டேட்டா செட்ஸ். ஹையஸ்ட் அமௌண்ட், ஓகே, யார் வந்து அதிக ஓவர் டைம் பேயில் வாங்குறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓவர் டைம் பேயை வந்து செலக்ட் பண்ணலாமா, அந்த காலமை ஓவர் டைம், ஓவர் டைம் பே, ஓவர் டைம் பேயை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் நம்மளுக்கு யார் மேக்ஸிமம் வாங்குறாங்கன்னு தெரியும். கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு, சிம்பிள். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ஜாப் டைட்டில் தட் ஜோசப் டிஸ்கால், ஓகே. யூஸ் ஆல் கேப்ஸ் கேட்ட நேரம், ஓகே. ஜோசப் டிஸ்கால் அப்படின்ட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து ஏற்கனவே கேப்ஸ்லேயும் ஒருத்தவங்க இருக்காங்க, லோயர் கேஸ்லேயும் ஒருத்தவங்க இருக்காங்க, அப்போ அதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ணணும். சிம்பிள், நம்மளோட டேட்டா ஃப்ரேமுக்குள்ளே ஒரு டேட்டா ஃப்ரேமை போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு டேட்டா ஃப்ரேமை ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா அது ஒரு பூலியன் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம அதிலேருந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்களோட ஜாப் டைட்டில் அப்படிங்கிற அந்த காலமை வந்து நம்ம எடுத்துட்டு அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா இதே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ என்ன ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருந்தால் வராமல் போயிடும். ஜோசப் ஸ்கால் அதை எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணிட்டோன்னா முடிஞ்சு வேலை. இப்போது யாரோட ஜாப் டைட்டில் வந்து ஜோசப் ட்ரிஸ்காலோடது சேமாக இருக்கோ, நோ 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 தப்பு பண்ணிட்டோம், சின்ன தப்பு.
இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ஜோசஃபோட இது என்னன்னு கேட்குறாங்க, ஜாப் டைட்டில் கேட்குறாங்க. அப்போது என்ன பண்ணோன்னா நீங்கள் வந்து நேமை தான் கொடுக்கணும், அவங்களோட நேம் வந்து எம்ப்ளாயி நேம் வந்து ஜோசஃப் இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். நம்ம சின்ன தப்பு பண்ணிட்டோம். ஓகே, எம்ப்ளாயி நேம் வந்து ஜோசஃப் டிஸ்கோலாக இருக்கணும், அவங்களோட ஜாப் டைட்டில் இருந்தால் போதும் நம்மளுக்கு. டைட்டில், ஓகே ஜாப் டைட்டில் நம்மளுக்கு வந்துச்சு. கேப்டன் ஃபைர் சப்ரேஷன் தெளிவாக வந்துச்சா? அவ்வளோதான். இப்போது வந்து எப்படி வந்து அவங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அடுத்த க்வெஸ்டின், ஹவு டஸ் ஜோசப் ரிஸ்கால்ஸ் மேக்கிங் இன்க்ளூடிங் பெனிஃபிட்ஸ், பெனிஃபிட்ஸோடு சேர்த்து ஜோசப் ரிஸ்கால் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு. அதுக்கு ஒரு காலம் இருக்குது டோட்டல் பே பெனிஃபிட்ஸ்னு, அதை மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். டிஎஃப்குள்ளே டிஎஃப் போட்டு அவங்களோட எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி நேம் வந்து அதே தான். ஓகே, நம்ம இதில் டேரெக்டாக கொடுத்துடலாம், நம்ம மட்டும் பண்ணால் போதும். என்னென்னா நம்மளுக்கு ஜாப் டைட்டில் வேணாம், அவங்களோட டோட்டல் பே பெனிஃபிட்ஸ் வேணும். TOTAL பே VENEFITS டோட்டல் பே பெனிஃபிட்ஸ். ஏதோ ஒரு எரர் கொடுத்துட்டேன். இதுதான் அவங்களோட டோட்டல் பே பெனிஃபிட்ஸ் வந்துடுச்சா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா, வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஹையஸ்ட் பெய்டு பர்சன், யார் அங்கே அதிக சம்பளம் வாங்குறான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதிக சம்பளம் வாங்குறவங்க பேர் மட்டும் நம்மளுக்கு அவங்களோட டீட்டெயில் நம்ம எடுக்கணுமா? டிஎஃப் டோட்டல் பே, டோட்டல் பே பெனி, ஓ டோட்டல் பே பெனிஃபிட்ஸ், யாரோட டோட்டல் பே பெனிஃபிட்ஸ் வந்து ஈக்குவல் டு, யாரோட டோட்டல் பே பெனிஃபிட்ஸு, டோட்டல் பே பெனிஃபிட்ஸு இன்னும் நம்மளே இதுலேயும் டோட்டல் பே பெனிஃபிட்ஸ் தான் கொடுக்கணும். மேக்ஸ் கொடுத்துட்டோன்னா யாரோட டோட்டல் பெனிஃபிட்ஸோட மேக்ஸாக இருக்கோ அவங்களோட ரோஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிடும். இவங்களா தான் நேத்தன் ஃபோர்ட், நேத்தினியல் ஃபோர்ட், அவங்க தான் வந்து அதிக சம்பளம் வாங்கினாங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் நம்மளுக்கு இப்போ ஷோ பண்ணியிருக்கு. அதே இதில் வந்து மேக்ஸ் எடுத்துகிட்டு நம்ம மினிமம் போட்டோன்னா மினிமம் கிடச்சிடும். அதுக்கு தான் அடுத்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர், மினிமம் சேலரி கேட்டிருக்காங்க. வந்துச்சா? யார்? ஜோ லோபஸ். ஏன்னா மைனஸில் வந்துருச்சுக்கு வேல்யூஸ். யா, ஆமாம், ரொம்ப இப்போ கொஞ்சம் ஃபிஷியாக இருக்கு. இதுதான் நான் சொல்ல நினச்சது ஏற்கனவே முன்னாடி உங்ககிட்ட, நம்மளோட டேட்டா செட்ஸில் இது மாதிரி இர்ரெவலண்ட்டாக இப்போது வந்து யாருக்காவது ஒரு இடத்துல சம்பளம் வந்து நெகட்டிவ் வேல்யூஸில் இருக்க முடியுமா? இதே மாதிரி தாங்க ஒவ்வொரு இடத்துலையும். இப்போ ஒரு டேட்டா செட்ஸ் வந்து நம்ம ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சேலரிஸ்னா, இப்போ ஒரு கம்பெனிக்காரங்க இருப்பாங்க, அவங்க வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ் கொடுக்குற சம்பளத்தோட டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டையோ இல்லை ஒரு டேட்டா அனலிஸ்ட்டையோ வந்து இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்கன்னா, இப்போ அந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறாங்கல்ல, அவங்க வந்து ஒரு ரிசோர்ஸ் பர்சன் வச்சுப்பாங்க. ஓகே, அதில் அவங்க வந்து கொஞ்சம் கோர் நாலேஜ் இருக்கும், இவங்க இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டேட்டாஸை பார்த்தோன்னே சம்பளம் நெகட்டிவ்லி இருக்க சான்ஸே கிடையாது. ஸோ வந்து அவங்க போய் அந்த ரிசோர்ஸ் பர்சன்ட்டை கேட்பாங்க, சார் என்ன இப்படி வேல்யூஸ் வந்து நெகட்டிவில் வருது, வெதர் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பனா இல்லை சம் மிஸ்டேக்ன்லி ஏதாவது சம்திங் ராங்காக இருக்கான்னு கேட்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இன்கேஸ் இல்லை வந்து இது வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு சில பிஎஃப்லாம் பிடிப்போம், அதை அவங்க பே பண்ணாமல் இருந்திருக்காங்க, இல்லை வந்து அவங்க இண்டஸ்ட்ரியிலே ஏதோ ஒன்று டேமேஜ் பண்ணிட்டாங்க, ஸோ அவங்க சம்பளத்துலேருந்து இவ்வளோ ரூபாய் கழிச்சிட்டோம், அது மாதிரி ஏதாவது வந்து அவங்க சொன்னாங்கன்னா அந்த வேல்யூஸை நம்ம சேர்த்துப்போம். இல்லை 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 அப்படின்னா எங்களுக்கு இருக்க சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரிசோர்ஸ் பர்சன் சொல்லிட்டாங்கன்னா அந்த டீட்டெயிலை நம்ம டிலீட் பண்ணிடுவோம். சரியா? இவ்வளோ தாங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஓகே, அடுத்து என்னென்னா, நம்ம வந்து இந்த டோட்டல் பே பெனிஃபிட்ஸில் இந்த மினிமம் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஆவரேஜ் மீன் ஆஃப் பேஸ் பே வந்து 2011 2014 வரை கேட்டிருக்காங்க. இப்போது என்ன பண்ணலான்னா, ஏர் வைஸாக அதோட மீன் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இப்போ நம்ம தான் நம்ம குரூப் ஃபைவோட ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். குரூப் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என்ன டீட்டெயில் எடுக்கலாம்? ஓகே, ஏர் வைஸ் அதை குரூப் பை பண்ணியாச்சு.
ஓகே இப்போ வந்து அது வந்து குரூப் பை ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மீன் பண்ணிடு. ஓ எல்லா டீட்டெயில்ஸும் வருது, எனக்கு வந்து வெறுமனே எது தேவைப்படுது அதை மட்டும் நம்ம கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு என்ன தேவை, பேஸ் பே மட்டும்தான் கேட்டிருக்காங்க, அது மட்டும் கொடுத்தா போதும். பேஸ் பே எஸ் எக்ஸாக்ட்லி த சேம், அவ்வளோதான். அடுத்து என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஹவு மெனி யூனிக் ஜாப் டைட்டில்ஸ் ஆர் தேர். ஹவு மெனி யூனிக் ஜாப் டைட்டில்ஸ்னால் நம்மளுக்கு தெரிஞ்ச ரொம்ப ஈஸியான மெத்தடில் இதான் நினைக்கிறேன், ஜாப் டைட்டில் மட்டும் கொடுத்துடலாம். டைட்டில் மட்டும் கொடுத்துட்டு யூனிக்கு வந்து என்ன கொடுக்கணும், டாட் என் யூனிக் 2159, எக்ஸாக்ட்லி த சேம் மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, வாட் ஆர் த டாப் ஃபைவ் மோஸ்ட் காமன் ஜாப்ஸ். ஓகே 5 மோஸ்ட் காமன் ஜாப்ஸ் கேட்டிருக்காங்க. யா இதை ஒரு மெத்தடில் பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட் நம்ம வழக்கம் போல் டேட்டா ஃப்ரேம் எடுத்துப்போம். நம்மளோட டேட்டா ஃப்ரேம்குள்ள என்ன வேணும்னா இது அப்படி பண்ணலாமா. ஓகே யா இன்னொரு டேட்டா ஃப்ரேமில் இதையே ரிட்டர்ன் பண்ண வச்சிடலாம். என்ன பண்ண போகிறோம், இப்போது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஜாப் டைட்டில் தான் வந்து இருக்குது. ஓகே ஜாப் டைட்டில்னு போட்டாச்சா, ஜாப் டைட்டிலில் இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா காமன் ஜாப்ஸ். ஜாப் டைட்டிலில் வேல்யூ அண்டர் ஸ்கோர் கவுன்ஸ்னு ஒன்று இருக்குது, அது எவ்வளோ கவுன்ஸுங்கிறத அதை எடுத்து சொல்லிடும். ஓகே இதில் நம்மளுக்கு டாப் ஃபைவ் தான் வேணும். ஸோ நான் ஏற்கனவே ஹெட் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஹெட் கொடுத்துருங்க, அதுவே டிஃபால்ட்டாக ஃபஸ்ட் ஆன்சர் வந்துடும். ஆன்சர் எக்ஸாக்டாக மேட்ச் ஆயிடுச்சு, நம்ம பண்ணது கரெக்டு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஹவு மெனி ஜாப் டைட்டில்ஸ் வேர் ரெப்ரசன்டட் பை ஒன்லி ஒன் பர்சன் இன் 2013. ஜாப் டைட்டில்ஸ் வித் ஒன்லி ஒன் அக்கரன்ஸ் இன் 2013. இது கொஞ்சம் ட்ரிக்கியான க்வெஸ்சன், கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போது வந்து ஒவ்வொரு வருஷத்துலேயும் நிறையா புது புது எம்ப்ளாயீஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுவாங்க ஒரு ஒரு செட் ஆஃப் டெசிக்னேஷனில். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போது ஒரு யூனிக்கான ஜாப் டைட்டில்ஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிளம்பர் இருப்பாங்க, இல்லைனா கிளர்க் இருப்பாங்க. அது மாதிரி கிளர்க்குனா ஒருத்தவங்க மட்டும்தான் அந்த டெசிக்னேஷனில் ஜாயின் பண்ணியிருப்பாங்கல்ல, அது மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து எத்தனை ஜாப் டைட்டில்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க 2013 ஒரு பர்சன் கேட்டிருக்காங்க. நான் உனக்கு ரிப்பீட் பண்ணுறேன், இப்போது கிளர்க்கு அதுக்கப்புறம் பிளம்பர் இது மாதிரி ஒரு டைட்டிலில் 2013 ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ பிளம்பர்னால் 10 பேர் பிளம்பர் ஜாயின் பண்ணுவாங்க, அந்த டீட்டெயில் நம்மளுக்கு தேவையில்லை. பிளம்பர்னால் ஒரு வேறு ஏதாவது ஒரு வேலை, ஃபார் எக்ஸாம்பிள் சே டிரைவர், டிரைவர்னு இருக்காங்கன்னா டிரைவர்னு வந்து ஒருத்தர் தான் ஜாயின் பண்ணியிருக்கணும். அது மாதிரி யூனிக்காக ஒரு அக்கரன்ஸில் இருக்கிறவங்க மட்டும் நம்மளோட டீட்டெயில் கேட்டிருக்காங்க. சரியா இப்போ அதை தான் நம்ம எடுக்க போகிறோம். டிஎஃப் போட்டுட்டு இயர் வந்து நம்மளுக்கு என்ன வேணும்னா 2013 வேணும். 2013 இயரில் உள்ளவங்களை எடுத்துட்டு இப்போது அவங்களோட வேல்யூ கவுன்ஸ் எடுத்தோன்னா நோ அவங்களோட எதை எடுக்கணும், இப்போது ஜாப் டைட்டிலா, எஸ் ஜாப் டைட்டில் நம்ம அதை டிஸ்பிளே பண்ணி பார்த்துருவோம். எஸ் 2013 ஜாயின் ஆகலாம், ஜாப் டைட்டில் இது தான். இதை இப்போது நம்ம வேல்யூ கவுன்ஸ் கொடுப்போம். வேல்யூ கவுன்ஸ் கொடுத்தோன்னா யார் யார் எவ்வளோ, ட்ரான்சிட் ஆப்ரேட்டர் 2295 இருக்குது. இந்த பார்த்தீங்களா பேரோல் சூப்பர்வைசருங்கிறது ஒருத்தவங்க தான் அக்கரன்ஸ் வந்திருக்காங்க, அந்த ஒரு ஒரு அக்கரன்ஸ் வந்தவங்க டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வேணும். ஓகே இது வந்து ஒரு பூலர் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதுக்குள்ளே ஒரு சம் ஃபங்க்ஷனை எழுதிட்டோம்னா எஸ் 202, ஏன்னா இப்போ ஒரு பூல் ரிட்டர்ன் பண்ணியிருக்க, அதை ஃபுல்லாக வந்து நம்ம சம் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அதோட வேல்யூஸ் எவ்வளோங்கிறத தெரிஞ்சிடும். ஓகே இப்போது போனஸ், ஓகே இது வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாதிரி இருக்கும், பட் ஏற்கனவே நான் சொன்ன விஷயந்தான். கோரிலேஷனுங்கிற கான்செப்டை வந்து நான் என்ன லெக்சர் சொல்லும் போது எக்ஸ்பிளைன் பண்ணேங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம், செக் பண்ணலாம். அந்த கோரிலேஷனுங்கிற கண்டென்ட்டை வந்து இப்போ எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஹிண்ட்டு தான் அந்த க்வெஸ்சன்ஸ். ஓகே என்ன கேட்டிருக்காங்கன்னா, கோரிலேஷன் பிட்வீன் த
லென்த் ஆஃப் த ஜாப் டைட்டில் ஸ்டிங்குக்கும் சேலரிக்கும் ஏதாவது ஒரு கோரிலேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ லென்த்தை எடுப்போமா, நம்ம லென்த் எடுக்கிறதுக்கு ஓகே, புதுசாக வந்து ஒரு லென்னுன்னு ஒரு காலம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த காலமுக்கு என்ன கொடுக்கணும்னா சாதா டிஎஃப் பட் ஜாப் டைட்டில். ஓகே, ஜாபோட டைட்டில் லென்த்துக்கும் அவங்களோட சம்பளத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்துட்டா போச்சு, ஜாப் டைட்டில் கொடுத்தாச்சு. ஜாப் டைட்டிலில் இப்போது நம்ம டாட் அப்ளை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அப்ளை ஃபங்க்ஷனில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம என்ன ஃபங்க்ஷன் வேணால் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து லென்த்துங்கிற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இப்போ பண்ணேன்னா ஒரு ஒரு ஜாப் டைட்டிலும் அதோடய லென்த்தை வந்து இதில் போய் ஸ்டோர் பண்ணிடும். இப்போது டிஎஃப் டாட் லென்த்தில் போய் நான் பார்த்தேன்னா ஓகே, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஓகே ஓகே, இது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்து தான், 41, 31 இதெல்லாம் சொல்லிட்டு இதை வந்து ஒரு காலமில் இருக்குது. இந்த காலமுக்கும் நம்ம சேலரிக்கும் ஒரு கோரிலேஷன் இருக்கான்னு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு டேட்டா ஃப்ரேம்ஸில் பேண்டாஸில் ஒரு கோடு இருக்குது. டாட் கோஆர் COOR கொடுத்துட்டா அது ரெண்டுக்கு கோரிலேஷன் இருக்கான்னு செக் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எதுக்கு எதுக்கு கோரிலேஷன் கண்டுபிடிக்கணும், லென் அப்படிங்கிறதுக்கும் அப்புறம் சேலரி, சேலரியோட காலம் நேம் என்ன, சேலரி தான் கொடுத்துருக்காங்களா, சேலரி. ஓகே, டோட்டல் பே பெனிஃபிட்ஸ்ன்னு இருக்கும், டோட்டல் பே பெனிஃபிட்ஸ் காப்பி பண்ணி டோட்டல் பே பெனிஃபிட்ஸ் இந்த ரெண்டையும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா கோரிலேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஓ, வாட் கீ எரர், என்ன கீ எரர், ஓ சாரி, இதுக்குள்ளே ஏதோ ஒன்று எழுதிட்டேன்னா. ஆ, சிம்பிள் பார்த்தீங்களா, எவ்வளோ ஈஸியாக வந்து லென்த் நம்ம கண்டுபிடிச்ச ஒரு காலம் நியூ லென்த்துக்கும் அதுக்கு கோரிலேஷன் இருக்கான்னு பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா -0.00 அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் கோரிலேஷன், ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, அதனால் எந்த ஒரு கோரிலேஷன் இல்லைங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி நிறையா கோரிலேஷன் கண்டுபிடிச்ச, பாசிட்டிவ் கோரிலேஷன், நெகட்டிவ் கோரிலேஷன், இது மாதிரி நிறையா அட்வான்ஸ்டான டாபிக்ஸ் எல்லாம் நம்ம ஃப்யூச்சர் லெக்சர்ஸில் பார்க்க போகிறோம். எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருங்க. நானும் இனிமேல் வந்து என்னோடய கண்டென்ட்ஸை ஃபாஸ்ட்டாக ஒவ்வொரு கண்டென்ட்டாக நான் போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லாம் நான் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன். என் கூட சேர்ந்து இந்த லேர்ன் வித் மீல நீங்களும் சேர்ந்து கற்றுக்கிட்டு செம பெரிய எக்ஸ்பர்ட் ஆகலாம். ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸோ இல்லை ஏதாவது சஜஷன்ஸோ ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஒரு புதிய லெக்சர்ஸில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.